ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்ஆர் 200 அப்படிங்கிற ஒரு 200cc என்ட்ரி லெவல் பர்ஃபாமன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார்சைக்கிள் நெக்ஸ்ட் மந்த் டிவிஎஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான டீசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்கான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கக்கூடிய கேட்டலாக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஆர்ஆர் 200 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு டிவிஎஸில் இருக்கக்கூடிய பைக்ஸ்லேயே எந்த பைக் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல், அதாவது நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் பிரஸ் பண்ணுங்க. டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் பிஎம்டபிள்யூட கொலாபரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் 310 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார்சைக்கிளுங்க. பட் இந்த பைக்கோட ப்ரைஸாக இருக்கட்டும், ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும், அண்ட் இந்த பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்காக என்ன பண்ண போகிறாங்க டிவிஎஸ் அப்படின்னா, இந்த பைக் வந்து ஆர்டிஆர் 200 பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு 200cc ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார்சைக்கிள் லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 200cc பொறுத்த வரைக்கும் பிஎம்டபிள்யூட கொலாபரேஷனில் இல்லாமல் உருவாக்க போகிற ஒரு பெஸ்ட்டான என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார்சைக்கிள் இந்த ஆர்ஆர் 200 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,60,000லேருந்து 1,50,000, அதாவது 150,000 ரூபாலேருந்து 160,000 ரூபாய்க்குள்ளே வரக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய 200cc ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார்சைக்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பைக்கில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கும் அப்படிங்கிறதையும் டிவிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ஆர் 200 பொறுத்த வரைக்கும் 160,000 ரூபா அப்படின்னா கூட பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்லாம் வரப்போகுது. என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் வரப்போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198cc சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கூல்ட் 4-stroke 4-valve இன்ஜினோட தான் வரப்போகுது. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பார் எவ்வளோ இருக்குன்னா 19 horsepower அட் 9500 rpmலையும் 17 Nm of டார்க் அட் 7500 rpm ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான இன்ஜினாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 6-speed கியர் பாக்ஸ் இருக்கும், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் இந்த பைக்கில் இருக்க போகுது. இதே நீங்கள் சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் இருக்க போகுது. அண்ட் பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 276mm சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும், ரியரில் 220mm சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான் இந்த 200cc ஆர்ஆரில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்ஆர் 200ஓட டயர் சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100-bar 80-section டயர் ஃப்ரண்ட்லேயும், 140-bar 70-section டயர் பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் இருக்கும். 17-inch அலாய்விலோட தான் வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட சீட் ஹைட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 815mm சீட் ஹைட்டும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 159mm இருக்கும். வெயிட்னு பார்க்கும்போது 150 kg அண்ட் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி செமையாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜினோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். இதில் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நேவிகேஷன், ரைடிங் மோட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸும் இந்த கிளஸ்டரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் டிவிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பார்க்குறதுக்கும் டிசைன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கேடிஎம்மோட ஆர்சி லைனப் மாதிரியான அந்த ஒரு ஃபேஸ் டிசைன் இருக்கும். எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லைட்டிங் சிஸ்டமும் எல்இடியில் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார்சைக்கிள் ஆர்ஆர் 200 பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், இது மூணு பிளாட்ஃபார்ம்லையுமே பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரைடருக்கு ஒரு ட்ராக்கில் ஓட்டும்போது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள்னஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சிட்டிலேயோ இல்லை டிராஃபிக்லேயோ ஓட்டினாலும் அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இந்த பைக்கால் ரைடருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்ஆர் 200 பொறுத்த வரைக்கும் யமஹாவோட R15 V4 அண்டு பஜாஜோட பல்சர் RS 200 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ஒரு காம்படிட்டராக, அதாவது ரைவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டிவிஎஸ் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ் இருக்கக்கூடிய ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார்சைக்கிளை லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம்
இந்த ஆர்ஆர் 200 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேர்டு மோடா சைக்கிள் டிவிஎஸ் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாமே பண்ணுங்கள். நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்குது, அந்த சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.